السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا خير في من لا يألف ولا يولف. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கு உரித்தான். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் ஆதமுடைய மக்களாகிய மனித சமுதாயத்தை மேம்படுத்தியது குறித்து, எல்லா படைப்புகளையும் விட அவர்களை சிறப்பாக்கி வைத்தது குறித்து பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் பேசுவான். அதில் மிக முக்கியமாக சூரா பனூ இஸ்ராயிலுடைய ஒரு வசனம், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம். உலகத்திலே விலங்குகள், கால்நடைகள், புழு பூச்சிகள், பறவை இனங்கள் எண்ணிலடங்காத படைப்புகள், ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்லாஹுவால் படைப்பிக்கப்பட்ட படைப்புகளில் ஒரே ஒரு தனிச்சிறப்பு மிக்க படைப்பாக மனித சமுதாயம் திகழ்வதை இந்த ஆயத்து சுட்டி காட்டுகிறார். மொழி வைத்து பேசுபவர்கள் மனிதர்கள், நகைச்சுவையிலே சிரிப்பவர்கள் மனிதர்கள், எழுத்தால் எழுதி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துபவர்கள் மனிதர்கள் மட்டும், தூரத்தில் இருக்கும் யாரையாவது கைகாட்டி வாருங்கள் என்று சைகனை செய்வது மனித சமுதாயம் மட்டும், உலகத்தில் வேறு எந்த படைப்புகளுக்கும் இல்லாத இப்படிப்பட்ட தனிச்சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை, அதையெல்லாம் சுட்டி பேசுகிற வசனம் தான் கர்ரம் நாம் பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தினோம். கடலிலும் தரையிலும் அவர்களை பரத்தி அவர்களை வாழச் செய்திருக்கிறோம். உயர்ந்த விஷயங்களை எல்லாம், பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு ரிசுக்காக வழங்கியிருக்கிறோம். மனிதன் உண்ணுகிற உணவு, உடுத்துகிற உடை, அவன் அனுபவிக்கிற இன்பங்கள் உலகத்தின் வேறு எந்த படைப்பாலும் அனுபவிக்க முடியாத ஆயிரம் ஆயிரம் சுகபோகங்களை, இன்பங்களை அல்லாஹ் தந்திருப்பதைத்தான் ரசகனாகும் என தொய்யிபாத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லவைகளை நாம் ரிசுக்காக அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். சுருங்க சொன்னால் இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ஃபஃதல்னாஹும் அலா கதீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட மனித சமுதாயத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். அந்த மனிதர்கள் எல்லோரும் சமம். இஸ்லாமிய பார்வையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு இல்லை.
வேண்டுமென்றால் ஒரு வேறுபாட்டை சொல்லலாம். இறையச்சம் உள்ளவன் உயர்ந்தவன், ரப்பை அஞ்சாதவன் தாழ்ந்தவன் என்று மாத்திரம் வகைப்படுத்த முடியுமே ஒழிய, அல்லது ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் என்றெல்லாம் வர்க்க ரீதியாக அப்படி வகைப்படுத்த முடியுமே தவிர, பிறப்பால் உயர்ந்தவன், குலத்தால் உயர்ந்தவன், பரம்பரையால் பெருமைக்குரியவன் என்றெல்லாம் எந்தவித பாகுபாடுகளும் மனித சமுதாயத்திலே இல்லை. எல்லாரும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். மனிதனாய் பிறந்த எல்லாரையும் மனிதன் என்கிற அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு அணுக வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு உபதேசமாய் சொன்ன வார்த்தை, லா கைர ஃபீமன் லா யாலிஃப் வலா யூலஃப், யார் அவன் அடுத்தவர்களை நேசிப்பதில்லை அடுத்தவர்கள் இவனை நேசிப்பதில்லையோ அந்த மனிதனால் எந்த நன்மையும் இல்லை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் பிறரை நேசிக்க வேண்டும், பிறரால் இவன் நேசிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு மனிதன் இல்லை என்றால் அவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுக்கு மனிதன் மனிதாபிமானத்தோடும் நேயத்தோடும் நடக்க குளம் தேவையில்லை, நிறம் மொழி தேவையில்லை, பாகுபாடு தேவையில்லை, வர்க்க பேதம் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. அவனை மதிக்கவும் நேசிக்கவும் அவன் மனிதன் என்பதே போதுமானது. எங்கள் முஸ்லிம்களுடைய சஃப்புகளிலே பார்க்கலாம், இஸ்லாமிய சமத்துவத்தை தெளிவாக சொல்லுகிற இடம் முஸ்லிம்கள் தொழுகைக்கு ஒன்று திரண்டு நிற்கிற இந்த சஃப்புகள். பணக்காரன் நிற்கிறான், ஏழை நிற்கிறான், ஆளுபவர்கள் நிற்கிறார்கள், அடிமைகள் நிற்கிறார்கள், மிகவும் குறைந்த வருமானத்தில் உள்ளவர்கள் நிற்கிறார்கள், செருப்பு தைக்கிற தொழிலாளி நிற்கிறான், பக்கத்தில் கோடீஸ்வரன் நிற்கிறார், பரம்பரை முஸ்லிம் நிற்கிறான், நேற்றைக்கு முஸ்லிமானவன் நிற்கிறான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சஃபிலே உனக்கு இடம் உனக்கு இடம் இல்லை என்கிற பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் 14 நூற்றாண்டுகளாக இந்த சமத்துவத்தையும் இந்த சகோதரத்துவத்தையும் உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதங்களிலே அவர்கள் வஃபாத் ஆகிற சூழ்நிலையில் தான் அவர்கள் ஹஜ் பயணத்திற்கு வருகிறார்கள். ஹஜ் பயணத்தினுடைய கடைசி உலகத்தில் அவர்கள் ஆற்றிய உலகத்திற்கு அவர்கள் ஆற்றிய அந்த உன்னதமான ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரை எப்படி தொடங்குகிறத தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, முஸ்லிம்களே என்று அழைக்க பார்த்து அறிகூவல் விடுக்கிறார்கள் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் ரப்பு ஒருவன், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒருவர், வ இன்ன உம்மக்கும் வாஹிதா, உங்களுடைய தாய் ஒருவர், தந்தை ஒரு மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார்கள். அடுத்த வாக்கியம், யாருடைய பொருளும் யாருடைய உயிரும் யாருடைய மானமும் இது எதுவுமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல, அது ஹராம். அடுத்தவன் உயிரை எடுப்பது சேதப்படுத்துவது, அடுத்தவன் காசை எடுப்பது அபகரிப்பது, அடுத்தவனுடைய மான விஷயங்களில் தலையிடுவது, இவைகளெல்லாம் ஹராம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எதிர் மனிதன் முஸ்லீமாக இருந்தாலும் காஃபராக இருந்தாலும் ஏன் யூதநசராவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஓர் குலம், ஒரே இறைவனுடைய அவனால் படைக்கப்பட்டவர்கள். இது இஸ்லாமிக் கான்செப்ட். சொல்ல போனால் உலகத்தில் இஸ்லாத்திற்கு கோடிக்கணக்கான பேரை ஈர்த்து கொண்டு வந்து வைத்த உலகத்தின் உயரிய தத்துவம் இந்த தத்துவம். மனிதனை மனிதன் கேவலப்படுத்தக்கூடாது, மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது, நான் உயர்ந்த ஜாதி நீ கீழ் ஜாதி என்று கேவலப்படுத்தக்கூடாது. கீழ்ஜாதியினரை, தலித்துகளை, பிற்படுத்தப்பட்ட மக்களை மலம் தின்ன வைக்கிற கொடுமையும், கிணற்றில் தண்ணீர் எடுத்தால் நீ கீழ்ஜாதிக்காரன் எப்படி தண்ணீர் எடுத்தாய் என்று அவனை துவம்சம் செய்கிற ஒரு தேசத்தில் நாம் வாழ்கிறோம்.
கேவலத்திலும் கேவலம், எந்த ஜென்மத்திலே இருக்கிறார்கள் இவர்கள், மனுஷ ஜென்மமா என்று தெரியாத அளவுக்கு ஒரு கீழே தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லி ஒருவனை அமர வைத்து இன்னொருவன் அவன் மேல் சிறுநீர் கழிக்கிற கொடுமைகள் நடக்கிற ஒரு தேசத்திலே நாம் மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. ஜாதிகளால், வர்க்க பாகுபாடுகளால், இப்படி பிறந்ததால் நீ உயர்ந்தவன், அப்படி பிறந்ததால் நீ தாழ்ந்தவன், இந்த குடும்பத்திலே பிறந்ததால் நீ உயர்ந்ததால் நீ தாழ்வானவன் என்பதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. சொல்ல போனால் நபிமார்களை சுற்றி இருந்த அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரிய பெரிய விஐபிகள் இல்லை நபிமார்களை சுற்றி, பெரும் பெரும் பணக்காரர்கள் இல்லை நபிமார்களை சுற்றி, ஆழ்வோரும் அதிபர்கள் இருந்தவர்கள் யார், விலால் ரதி அல்லா கொண்டு இருந்தார்கள், அம்மார் ரதி அல்லா கொண்டு இருந்தார்கள், சுகைப ரதி அல்லா கொண்டு இருந்தார்கள். ஏறத்தாழ தங்களுடைய வயிற்று பசியை அடக்குவதற்கு கூட வழி இல்லாத அளவுக்கான ஏழைகள், முழுமையான ஆடை உடுத்துவதற்கு இல்லாமல் அரைகுறையோடு ஆடை உடுத்தியவர்கள், ஆனால் பின்னாட்களில் உலகத்தின் பெருமக்கள். பெருமானாரை சுற்றி இருந்ததெல்லாம் யார், இவர்களின் வார்த்தையில் சொல்லுவதென்றால் தலித்துகள். அந்த வார்த்தை பிரயோகிக்க கூடாது சஹாபாக்கள் விஷயத்தில். பிற்படுத்தப்பட்டவர்களும் அன்றைக்கு உயர்குலத்தவர்களால் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் அவர்களை சுற்றி இருந்தது திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை இன்னமும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவுக்கு நேர் பின்னாலே இருக்கிற மேடை, அந்த மேடை தான் சுஃபா, அது திண்ணை மதரசா. சஹாபாக்கள் படித்த இடம் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலோடு இருந்தது. அன்பிற்குரியவர்களே, அதில இருந்து வெளிவந்த பெருமக்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய சக்திகளாக, ஆளுமைகளாக பின்னாட்களில் உலகத்திலே மிளர்ந்தார்கள், ஒளிர்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திண்ணை தோழர்களை பார்க்கிறார்கள், யாரும் வசதி இல்லாதவர், நல்ல ஆடை இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல பின்புலம், குடும்ப பின்புலம் இல்லை, வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அகதிகளாய் வந்தவர்கள், கருப்பின நிறத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களை குறித்து அல்லாஹுவின் உத்தரவு என்ன தெரியுமா, நபியே நீங்கள் இவர்களோடு இருங்கள், நீங்கள் அவர்களை விட்டு உங்கள் கண்கள் வேறு பக்கம் போக வேண்டாம். ஆயத்து இறங்கிய மாத்திரத்தில் வேக வேகமாய் வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திண்ணையில இருக்கிற அந்த தோழர்களை பார்த்து கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களோடு அல்லாஹ் என்ன இருக்க சொல்லி இருக்கிறார், என் மௌத்து வரைக்கும் பின்னாளில் அவர்கள் உலகத்தின் பெரிய ஆளுமைகள். எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது பிரியத்தோடு இருக்க வேண்டும், அவர்களோடு தோழமையோடு இருக்க வேண்டும். இது இஸ்லாம் கற்றுத்தந்த சகோதரத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் யாரும் பேச முடியாத சில சூழ்நிலைகளில் இந்த விஷயத்தை யாரை விட்டு பேசலாம்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, அதற்கு உசாமா ரதி அல்லாஹு அன்புவை முடிவு செய்வார்கள். உசாமா, அவர் அடிமையின் மகன், அன்றைக்கு அடிமையாகவே பார்க்கப்பட்டவர், நிறம் கருப்பாக இருந்தவர். ஆனால் உசாமாவை போல ரசூலுல்லாவுக்கு பிரியமான சஹாபிகள் கிடையாது என்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவார்கள், உசாமா நீ கொஞ்சம் ரசூலுல்லாட்ட போய் சொல்லு, நீ சொன்னா கேட்பாங்க என்று பெருமானாரினுடைய அதிக பிரியத்திற்கும் செல்லத்திற்கும் யார் வித்திட்டவர்கள் என்று சொன்னால் ஹதரத் உசாமா ரதியல்லாஹு தஆலா. இதுவெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களை கூட இஸ்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொண்டது என்பதற்கான வரலாறுகள். ஒரு நாட்டில் இன்றைக்கு தலித்துகளாக, பழங்குடி இனத்தவர்களாக, ஆதிவாசிகளாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக, பிற்படுத்தப்பட்டோராக, பட்டியல் இனத்தவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுயமரியாதையோடு ஒரு தேசத்திலே வாழ முடியும் என்றால் அது சிறந்த தேசம். ஆனால் இங்கே வர்க்க பாகுபாடு தலைவிரித்தாடுகிறது. உயர் சாதியை சார்ந்தவர்கள் கீழ் சாதியினரை மலத்தை தின்ன வைப்பதும்,
தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொல்லுவதோ, உங்களுடைய தெரு வேறு நடப்பதற்கு எங்களுக்கு நடப்பதற்கு வேறு தெரு என்பதோ, உச்சகட்டமாக இந்த 21 நூற்றாண்டை தாண்டியதற்கு பின்னாலும் கூட அறியாமையும் மௌட்டிகமும் மூடநம்பிக்கையும் தலைவிரித்து இந்த தேசத்தில் ஆடுகிறது என்று பார்க்கிறோம். முஸ்லிமாக இருந்தாலும் அடுத்தவர்களை நோகடித்தால் நோகடிப்பது கூடாது, நோகடித்தால் அவனுக்கு தண்டனை. இது இஸ்லாமிய அரசியல் சாசனம். எகிப்தில கவர்னராக இருந்தவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பெயரை. ஒட்டுமொத்த எகிப்து தேசத்திற்கும் இஸ்லாமை கொண்டு போய் பரவலாக்கிய பெருமை அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுக்கு உண்டு. எகிப்தை தாண்டி எகிப்தினுடைய சுவர்களுக்கு அப்பால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாம் போனதற்கு இந்த சஹாபியை தான் காரணமாக எழுதுவார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கவர்னராக இருந்து எகிப்திலே ஆட்சி நடத்துகிறார்கள். ஜனாதிபதி உமர் மதீனாவிலே இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ளூரிலே ஒரு போட்டி நடக்கிறது, ஏதோ போட்டி, ஓட்டப்பந்தயம் போல, அம்பி எறிவது போல போட்டி. போட்டியிலே கலந்து கொண்டது ஜனாதிபதியுடைய மகன், கவர்னருடைய மகன், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன். அவரோடு போட்டி போட்டது ஒரு யூதன், அவன் எகிப்தை சார்ந்தவன். அவன் ஜெயித்து விட்டான். ஜெயித்தது அந்த யூதன். ஆளுநருடைய மகன் தோற்று போனால் அவமானம் அல்லவா, கவர்னருடைய மகன் அல்லவா, எனவே வேறு வழி இல்லை, அடிக்க ஆரம்பித்தார். கவர்னருடைய மகன் என்கிற அதிகார மமதை யூதனை அடித்து விட்டார். சரி, இவருடைய தந்தை இடத்திலே போய் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் முறையிடுவதை விட நேரடியாக ஜனாதிபதியிடம் போகலாம் என்று சொல்லித்தான் அந்த யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தான். நடந்ததை எல்லாம் சொல்லி முடித்தான். கூப்பிட்டு அனுப்பினார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் அருமை பெருமை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். நாட்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற போதும் கூட கவர்னர் கண்டிக்காமல் இருந்தது தவறல்லவா, வர சொன்னார் அவரையும் அவர் மகனையும். சபையிலே வைத்து, அமைச்சரவையிலே வைத்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையும் மகனையும் நிற்க வைத்துக் கொண்டு கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மதா அத்பத்தஹு வகத் வரதத்துகும் உம்மஹாத்துகும் அஹ்ராரா, நீங்கெல்லாம் எப்போ இவங்களை அடிமையாக்கினீங்க, உங்க நாட்டு மக்களை எப்போ அடிமையாக்கினீங்க, அவங்க தாய்மார்கள் எல்லாம் அவர்களை பெற்றெடுக்கிற போதே அவர்கள் சுதந்திர புருஷர்களாக, அடிமையா பிறக்கல, சுதந்திரமானவர்களாக பிறந்தார்கள், நீங்கள் ஆளுகிறீர்கள் என்பதற்காக எப்படி அடிமைப்படுத்தலாம், உங்கள் மகன் ஒரு யூதனுடைய கையை நீட்டியது அவன் மீது கை வைத்தது தவறு, எனவே நான் நாட்டு மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், உங்களுடைய மகனை அதே போல அந்த யூதனை விட்டு திருப்பி அடிக்க வைப்பது மட்டுமல்ல, கண்டிக்க தவறிய உங்களையும் அடிக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு செய்கிறேன். நீதியினுடைய நெடிய பயணத்தில் வரலாற்றில் நிறைந்திருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் இஸ்லாமிய தத்துவம். நாட்டில இருக்கிற சிறுபான்மை என்பதற்காக வேண்டி ஒருவன் தாக்கப்படுவானேயானால் அவனுக்கு எதிராக, அந்த முஸ்லிமுக்கு எதிராக, சிறுபான்மை இனத்தவனுக்கு ஆதரவாக இஸ்லாமிய அரசும் அரசியலும் அரசியல் அமைப்பும் நின்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சமநீதி தத்துவம், சமூக நீதி தத்துவம் இஸ்லாத்திலே உள்ளது. எகிப்தை பற்றிய வரலாற்றை எழுதுகிற ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர், வரலாற்று ஆசிரியர், அவர் எழுதுகிறார், எகிப்து முழுக்க முஸ்லிமானார்கள், எகிப்து முழுக்க இஸ்லாம் ஆனார்கள், எகிப்தின் வழியாக வெளியே போன இஸ்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளாம் போனது. ரெண்டே ரெண்டு காரணம் தான், என்ன தெரியுமா, எங்கள் மண்ணிற்கு இஸ்லாம் வந்த போது ரெண்டு கொள்கையோடு வந்தது, ரெண்டு கோட்பாட்டோடு வந்தது, ஒன்னு ஹியூமானிட்டி, இன்னொன்னு ஈக்குவாலிட்டி, மனித நேயம், இன்னொன்னு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம், அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் தோளிலே பிறந்தவன், நீ தொடையிலே பிறந்தவன், இந்த அசிங்கமும் கேவலமும் எந்த மண்ணில் இல்லையோ, எந்த மார்க்கத்தில் இல்லையோ, அது பிரச்சாரம் செய்யாமலேயே அந்த மார்க்கம் வளரும், வளரும். ஈக்குவாலிட்டியும் ஹியூமானிட்டியும் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். 1400 ஆண்டு கால வரலாற்றில் இன்றைக்கு 200 கோடி பேரை
இஸ்லாம் தன்னகத்தை உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு இந்த ரெண்டும் அடிப்படை. நாம் கொண்டிருக்கிற ஹியூமானிட்டி, மனித நேயம், மனிதாபிமானம், உலகத்தில் சமயம் கடந்து, மதம் கடந்து, மொழி, இன, நிற எல்லாம் கடந்து அத்தனை பேரையும் நேசிக்கிற அந்த மனிதாபிமானம் இஸ்லாமுடையது. ஈக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய எல்லாரும் சமம். ரப்புக்கு முன்னால் நீயும் நானும் ஒன்றுதான். நம் ரெண்டு பேர்த்துக்கும் ரப்பு அவன் தான். நீயும் நானும் ஒன்றுதான். நம் ரெண்டு பேருக்கும் தந்தை ஆதம் தான். நீயும் நானும் ஒன்றுதான். நம் ரெண்டு பேருக்கும் உம்மா அம்மா ஹவ்வா தான் என்கிற இந்த ஈக்குவாலிட்டி தத்துவம் தான் எகிப்தை அல்ல, எகிப்தை தாண்டி பல்வேறு நாடுகளையும் இஸ்லாம் போய் உள்ளே புகுந்தது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பல்வேறு நாடுகளில், இல்லை குறிப்பாக இந்தியா, கீழ் ஜாதியினர் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். தலித்துகளும் ஆதிவாசிகளும் பழங்குடியினரும் மிக மோசமாக தாக்கப்படுகிறார்கள். நம் கண்ணுக்கு முன்னாலே ஒரு 15 நாட்களாக நாம் கேள்விப்பட்டும் பார்த்தும் வருகிற மணிப்பூர் கலவரங்கள் இதற்கு சான்று. கொத்து கொத்தாக அங்கே நடப்பது கலவரம் அல்ல, நரபலி. அது நரபலி. மனிதர்களை கொன்று குவிக்கிற அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், ஆதிவாசிகள், வேற யாரும் இல்லை. ஒரு உயர் ஜாதிக்காரன் அல்ல. அவர்கள் கட்டமைத்திருக்கிற ஜாதியில் தாழ்ந்த ஜாதியை கொல்ல வேண்டும். கொத்து கொத்தாக இரத்த வெள்ளத்தோடு படுகொலை செய்யப்படுகிற கோர காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற போது நம்மால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. கொஞ்சம் நகர்த்த வேண்டியது இருக்கிறது. அவ்வளவு ரணமாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு சித்தாந்தம், உயர்ந்த குலத்தவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், படுகொலை செய்பவர்கள், இன சுத்திகரிப்பு செய்பவர்கள், நரபலியில் ஈடுபடுபவர்களுக்கு அவன் துடிக்க துடிக்க சாகுவதை ரசிப்பதை கற்று தந்திருக்கிறார். மணிப்பூரில் அது நடக்கிறது, அதுதான் சாட்சி. துடிக்க துடிக்க அவன் சாகுவதை, அவன் படுகொலை செய்யப்படுவதை, குடும்பத்தோடு சேர்த்து ரத்தம் ஓடுவதை பார்த்து கொண்டு கோஷத்தோடு குரூரமாக சிரிக்கிறார்கள் என்றால் இது ஒரு விதமான சித்தாந்தம். இவன் கீழ் ஜாதி தானே, இவன் சாவு இப்படித்தான் நடக்கணும், இவனை வந்து மோசமான ஆயுதத்தில் கொல்லணும். இதுவெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற உயர் ஜாதியின் புத்தி. அந்த வகையிலே தான் இந்த வாரம் மத்திய பிரதேசத்தில் ஒரு உயர் ஜாதிக்காரன் ஒருவன் ஒரு ஆதிவாசியை கீழே உட்கார வைத்து அவன் சிறுநீர் கழிக்கிறான். வைரலாகி சோசியல் மீடியா பூரா அந்த காட்சி தான். பல்வேறு விதமான ஆட்களும் பல்வேறு விதமாக கருத்தெழுதி இருக்கிறார்கள். சில பேர் கார்ட்டூன் படம் போட்டிருக்கிறார்கள். மாட்டு மூத்திரத்தை குடிப்பவன் இப்படித்தான் மூத்திரம் பெய்வான் என்பதை போல போட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனை உட்கார வைத்து அவன் தலையிலும் முகத்திலும் அவன் உடம்பிலும் சிறுநீர் கழிக்கிற இந்த புத்தி எந்த ஜென்மத்திற்கு வரும்? இது ஒரு ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு சிந்தை. இது வந்து அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. இவன் கீழ் ஜாதிக்காரன், நீ இவன் மேல இவனை மலம் தின்ன வைக்கலாம், இவன் மீது சிறுநீர் கழிக்க வைக்கலாம், மனித பிறவியாக கூட இவனை நடத்தக்கூடாது என்பது அவர்கள் கட்டமைத்து தந்திருக்கிற ஐடியாலஜிக்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. கொடுமை என்று தெரியுமா? படம் பிடிச்சு சோசியல் வலைதளத்துல இதோ பாருங்கள், இவன் ஒரு மனிதன் மீது மனிதன் சிறுநீர் கழிக்கிறான்னு யார் படத்துல போட்டாங்களோ அவனை கைது செய்திருக்கிறார். முதல்ல கைதானது அவன் தான், சிறுநீர் கழிச்சவன் கைதானது ரெண்டாவது. முதல்ல இந்த படத்தை வெளியிட்டதன் மூலம் நீ கலவரத்தை தூண்டிவிட்டாய் என்று சொல்லி பதிவிட்டவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஜனநாயக சக்திகளின் தொடர் போராட்டத்தின் காரணமாக மீண்டும் இப்போது குண்டர் சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறுநீர் கழித்தவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தேசத்தில் இது புதிதல்ல. ஏற்கனவே தலித்துகளை கட்டி வைத்து அவர்களுக்கு முன்னாலே தட்டிலே மலம் வைத்து மலத்தை சாப்பிட சொன்னார்கள். நீ கீழ் ஜாதிக்காரன், நீ ஆம்புலன்ஸில் ஏறிவிட்டால் அதுக்கு பிறகு உயர் ஜாதியாக நாங்கள் ஏற முடியாது, எனவே நீ வந்து உனக்கு ஆம்புலன்ஸ் இல்லை என்று சொல்லி மாடெல்லாம் ஆம்புலன்ஸில் போகிற ஒரு தேசத்தில் மனிதன் தூக்கி கொண்டு கதறிக்கொண்டு போனார்கள், ஆம்புலன்ஸ் வரவில்லை.
நிறைவு இப்படி ஒரு என்னும் எங்களுடைய கிணற்றில் நீர் தண்ணீர் எடுத்து விட்டா என்பதற்காக கட்டி வைத்து ஒரு நபரை 10 பேர் சுத்தி நின்று அடித்து சாகடித்தார்கள். இந்த மனித கொடுமைகள் எல்லாம் இந்த தேசத்தில் நடக்கிறது. ஜாதிகளின் பெயரால் ஒருத்தனை உட்கார வச்சு இன்னொருத்தன் ஒண்ணுக்கு பெயரானா சிறுநீர் கழிக்கிறான்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு சூழ்நிலை. இது வந்து அவர்களின் புத்தியில பொது புத்தியில கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதிக்காரனை எல்லாம் இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும், அவனை வந்து மலஞ்சாப்பிட வைக்கணும், அவன் மேல சிறுநீர் கழிக்கணும், அவன் ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடாது, அவனை நல்ல கெட்ட சபைகள்ல அனுமதிக்க கூடாது, கிணத்துல ஆத்துல நாமெல்லாம் புலங்குற இடத்துல அவன் தண்ணி எடுக்க கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஒரு கேடு கட்ட சித்தாந்தம் இருப்பதால் தான் இதெல்லாம் இல்லாத சமத்துவ மார்க்கத்தை நோக்கி மக்கள் கோடிக்கணக்கில் படையெடுக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டில கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை சமயத்தை சார்ந்த எல்லோரும் சொல்லுகிறோம், பொதுச்சிவில் சட்டத்தை ரொம்ப வேகமாக கொண்டு வருவதற்கு முயற்சி நடக்கிறது. முதல்ல எல்லா ஜாதியும் ஒன்று என்று சட்டம் கொண்டு வாருங்கள். அது என்ன கீழ் ஜாதிக்காரன் இவ்வளவு மோசமாக அவன் மேல் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு அவன் என்ன கேவல பிறவி, அவன் என்ன பாவம் செய்தான், அவன் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தான், அவனை இறைவன் படைத்தான், அவன் என்ன பாவம் செய்தான், அவனை அமர வைத்து சிறுநீர் கழிக்கிற இந்த இந்த பயங்கரவாதத்தை விட வேறு எது எந்த பயங்கரவாதம்? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தே ஆக முனைப்பு நடக்கிறது. கொண்டு வந்தாக கொண்டு வரலாம் என்று அறிவுறுத்தப்படுகிற அரசியல் சட்டத்தில் சில நிபந்தனைகள் சொல்லப்படுகிறது. 4வது நிபந்தனை என்ன தெரியுமா? The provision contained in this part shall not be, இந்த 4வது பிரிவிலே சொல்லப்படக்கூடிய இந்த பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் shall not be enforceable. இது வந்து கட்டாயப்படுத்த கூடாது. நீ ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாலும் யாரையும் கட்டாய shall not be enforceable, யாரையும் நீ நிர்பந்திக்க கூடாது, நீ இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்பதும் சட்டத்தினுடைய பிரிவு தான். முதல்ல நாங்க சொல்றோம், தாழ்ந்த ஜாதி கிணத்துல தண்ணி எடுக்க முடியாம வெளியே நிக்கிறான்ல, நீங்க எல்லாம் புழங்குகிற இடத்தில் புழங்க முடியாமல் இருக்கிறானே, அவனை எல்லாம் ஒன்றாக்குங்கள். முதல்ல அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான சட்டம் வரட்டும். அன்பிற்குரியவர்களே, நீண்ட நெடிய காலமாய் ஒரு 1400 வருஷமாய் இஸ்லாமிய வெற்றிக்கு பின்னாலே இவ்வளவு பேர் முஸ்லீம் ஆவதற்கு பின்னாலே உண்மையாக நம்முடைய பிரச்சாரம் இல்லை, நம்முடைய மிஷினரிகள் கிடையாது, நம்முடைய சொல்ல போனால் நடத்தையும் கூட கிடையாது. இஸ்லாம் கொண்டிருக்கிற இந்த ஈக்வாலிட்டி கான்செப்ட், சமத்துவம், எல்லாரும் இங்கே ஒன்று, ஜாதிகளால் வர்க்கத்தால் நிறத்தால் மொழியால் வேறு எந்த வர்க்க வேறுபாடுகளாலும் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கூப்பிடுவார்கள் தெரியுமா? சையீதுனா என்று கூப்பிடுவார்கள். சையீதுனா எங்க தலைவரேன்னு அர்த்தம். அவர் நீக்ரோ, அன்றைக்கு இருந்தவர்கள் சொல்லுகிறபடி கீழ் ஜாதி, அவர் நீக்ரோ, அவர் கருப்பினம், அவர் ஒரு அடிமை. அடிமையாக இருந்தவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்புதான் அன்றைக்கே தங்கத்தை கொடுத்து அடிமையை விலைக்கு வாங்கி உரிமையிட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றினுடைய மகத்துவமும் மாட்சிமையும் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு ஒரு 10 வருஷ கால ஜனாதிபதி அந்த கருப்பினத்து பிலாலை சையீதுனா என்று கூப்பிடுகிறார்கள் என்பதற்குள்ளே அடங்கி இருக்கிறது இஸ்லாமிய தத்துவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வார்த்தை பிரபலமானது, அழைத்தக்க சையீதுனா சையீதனா, எங்களின் தலைவராகிய அபூபக்கர் எங்களின் தலைவராகிய பிலாலை உரிமையிட்டார். உரிமையிட்டவரும் செய்யது, உரிமையிடப்பட்ட பிலாலும் செய்யது, சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. எனவே மனிதனை முதலில் மனிதனாக பாவியுங்கள். சிறுநீர் கழிப்பதும் மலம் தின்ன வைப்பதுமான கொடுமைகளுக்கு முதலில் முடிவு கட்டிவிட்டு அதற்கு பிறகு பொதுச்சுவல் சட்டத்தை பற்றி பேசலாம். நாட்டில் வாழும் எல்லா மக்களோடும் மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் வாழ வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த மிகுயர்ந்த அழகிய பண்பாடு. எல்லாம் அல்லாஹ் எல்ல ஷானுஹு தஆலா மனித நேயத்தோடு வாழக்கூடிய நல் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.